ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிசி குரூப் 4 பற்றியான நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், சேலரி, இப்படி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னானுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் குரூப் 4 விஏஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு 10th முடிச்சிருந்தாலே எக்ஸாம் எழுதலாம். டைப்பிஸ்ட் ஸ்டெனோவுக்கு மட்டும் டைப்பிங் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பற்றி பார்த்தோம்னா, குரூப் 4க்கு 18 வயசை தாண்டா நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். விஏஓவுக்கு 21 வயசை தாண்டி இருக்கணும். இப்போது 10th முடித்தவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன், கேப் இவங்களுக்கெல்லாம் ஏஜில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. அதாவது 10 வருஷம் அவங்க எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். அப்புறம் 40-50 ஏஜ் வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். 12th டிப்ளமா டிகிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அதனால் அவங்க 59 வயசுக்குள்ளார எப்போ வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். இது வந்து ஓசி கேட்டகரிக்கு இது கிடையாது. சேலரி பற்றி பார்த்தோம்னா, பேசிக் சேலரி 19,500 21,000 வரைக்கும் கிடைக்கும். இதில் பிஎஃப் இஎஸ்ஐ டிடக்ஷன் இருக்கும். ஒரு சில சிட்டிஸில் கொஞ்சம் சேலரி ஒரு 500 வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி குரூப் 4 விஏஓ 19,500 21,000 வரைக்கும் தான் சேலரி இருக்கும். அப்புறம் தேர்வு முறையை பற்றி பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் டோட்டலாக மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். அதில் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 மார்க்கும். மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோசியல், மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஜிகே, இதிலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.